ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. இந்த சிறுவர் ஆராதனையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், எல்லா சின்ன தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஹலேலூயா. தேவன் நாமே, நமக்கு இந்த சிறுவர் ஆராதனையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? மகா கிருபையிலிருந்து நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் விசேஷமாய் இந்த நாட்களிலும் தேவனே ஸ்தோத்திரம், உம்மை பற்றி அறிந்து கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைய தினம் கற்றுக்கொள்ள போகிற பாடல் தேவனே ஸ்தோத்திரம், கதையின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியையும் எங்கள் தேவன் மிகுந்த புரோஜனமானதாய் மாற்றி கொடுப்பீராக. தங்களுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் கை கொண்டு உமக்கு கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் விளங்க தேவன் கிருபை செய்வீராக. துதி கனமயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆ தம்பி தங்கச்சி, இதுவரைக்கும் ஆவியின் கனிகள்ல ஒன்றாவது கனியிலிருந்து, அதாவது அன்புலேருந்து சாந்தம் வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கடைசி நாள், ரொம்ப ஸ்பெஷல் டே, அப்படிதானே? ஆ கரெக்ட், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு கூட நம்ம கடைசியா ஒரு கனியை குறித்து பார்க்க போகிறோம். ஆமா, பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாம் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கானே. ஹாய் தம்பி தங்கச்சி. ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க டாம். ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் நாள்ல, சரி கடைசியா இருக்கிற கனி என்ன கனி தெரியுமாட்டாம்? தெரியாதா? ஓகே, ஒண்ணு இல்ல, அண்ணன் உனக்கு சொல்லி தரேன். இன்னைக்கு லாஸ்டா உள்ள கனி என்ன கனி அப்படின்னா, இச்சை அடக்கம். கரெக்டா சொன்ன பாரு, இச்சை அடக்கம். நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னைக்கு கடைசியா தியானிக்க போகிற கனி இச்சை அடக்கம். ஆ ஓகே ஓகே, நம்ம இந்த வசனத்து இந்த தீம்குள்ள வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாமா? வசனத்தை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனம். 25 வசனம். இன்னொரு முறை கூட அண்ணன் சொல்லி தரட்டுமா? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். இச்சை அடக்கமாயிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனம். 25 வசனம். ஓகே, நம்ம டாம்ட கேக்கலாமா? ஆ டாம், நீ சொல்லு பாக்கும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25. ஆ கரெக்டா சொல்லுச்சு பாத்தியா. ஓகே, நம்ம கடைசியா எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனம். 25 வசனம். ஆவியின் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹாய் பிள்ளைங்களா, ஆவியின் கனிகள் 9 குறித்து நாம் கற்றுக்கொண்ட பாடல்களையும் வசனங்களையும் குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிடுவோமா? ரெடி ஸ்டார்ட். ஆவியின் கனிகளில் முதலாவது கனி அன்பு, லவ். நாமும்
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 யோவான் 4:11. பிள்ளைகளே, நீங்க அன்புள்ள இயேசப்பாவின் அன்பான பிள்ளைகள் தானே? எல்லாரிடத்திலும் அன்பா இருங்க, ஓகேவா? கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, நீயும் அன்பு கூற கடனாளி. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. தேவனிடம் அன்பு, பெற்றோரிடம் அன்பு, சகோதர அன்பு அதிகம் தேவையே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. அன்பின் ராஜ்யம் உனக்கு சொந்தமே. ஆவியின் இரண்டாவது கனி சந்தோஷம், ஜாய், மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. பிள்ளைகளா, உங்கள் பெற்றோர், உடன் பிறந்தவர், ஊழியர், ஆசிரியர் மற்றும் அனைவருமே உங்கள் நல்நடக்கையால் சந்தோஷப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். ஓகேவா? கனிகளில் மூன்றாவது கனி சமாதானம், பீஸ். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். மார்க்கு 9:50. ஹாய் குட்டீஸ், யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. மட்டுமல்ல, யாராவது சண்டையா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. நீங்க தான் ஈசப்பா பிள்ளைங்க. தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய், சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய், வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும், வீட்டிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். நாடி தேடி ஓடி நீ வா, தேவ சமாதானம் பெற்றுக்கொள். அன்பாய் பண்பாய் பணிவாய் நடந்து சமாதானத்தை காத்துக்கொள். சமாதான பாத்திரனாய்
தேவ புத்திரனாய் சமாதான பாத்திரனாய் தேவ புத்திரனாய் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா இடத்திலும் ஆவியின் கனிகளில் நான்காவது கனி நீடிய பொறுமை லாங் சஃபரிங் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கொலோசையர் 3:12-13 பிள்ளைகளே பொறுமையா நீடிய பொறுமையா நீங்கள் இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் ஸோ நீடிய பொறுமையாகிய கனியை தேவனுக்காக கொடுப்பீர்களா தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர் சங்கீதம் 18:25 நீங்கள் மற்றவங்க கிட்ட கைண்டாக தயவாக நடந்துக்கிட்டீங்கன்னா தேவாதி தேவனும் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பார் ஆம் இது உண்மை கத்தர் தயவுள்ளவர் கத்தர் தயவுள்ளவர் கத்தர் தயவுள்ளவர் நீயும் தயவு செய்வாயா கத்தர் தயவுள்ளவர் கத்தர் தயவுள்ளவர் கத்தர் தயவுள்ளவர் நீயும் தயவு செய்வாயா சவுலின் குடும்பத்துக்கு தாவீது தய செய்தான் யோவாஸ் ராஜாவாக யோய்தா தய செய்தான் சவுலின் குடும்பத்துக்கு தாவீது தய செய்தான் யோவாஸ் ராஜாவாக யோய்தா தய செய்தான் கத்தரின் தயவு பெறவே நீயும் தயவு செய்வாயா கத்தரின் தயவு பெறவே நீயும் தயவு செய்வாயா ஆவியின் கனிகளில் 6வது கனி நற்குணம் குட்னஸ் நன்மை செய்ய படியுங்கள் ஏசையா 1:17 பிள்ளைகளா எல்லாரிடத்திலும் கரிசனையாக நடந்துக்கணும் உன் தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா ஏன் உன் தாத்தா பாட்டி எல்லாரையும் நல்லா கேர் பண்ணணும் அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்போது நீ நற்குணம் என்கிற இந்த கனியை நிறைய கொடுக்கலாம் நற்குணம் அது சற்குணம் துர்க்குணம் என்னில் இல்லை
ஆவியின் கனிகளில் ஏழாவது கனி விசுவாசம், ஃபேத்ஃபுல்னஸ், உண்மையுள்ளவனாய் இரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. இங்கே பாருப்பா, நீ நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். அதாவது உன் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் போதகருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் உன் நண்பர்களுக்கும் நீ உண்மையுள்ளவனாக இருக்கணும். அதுக்கும் மேலாக உன்னை படைத்த தேவனுக்கும் நீ ஃபெய்த்ஃபுல் சைல்டாக இருக்கணும். சரியா? நம்பலாமா, உன்னை நம்பலாமா, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? நம்பலாமா, உன்னை நம்பலாமா, உண்மையுள்ளவனாயிருப்பாயா? பெற்றுக்கொண்டதில் உண்மை, வாக்கு காப்பதில் உண்மை, திருப்பிக் கொடுப்பதில் உண்மை. பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. குட்டி பிள்ளைங்களா, உங்க வார்த்தை, செயல்கள், நடக்கை ஏன் பார்வையில கூட ரொம்ப ஸ்மூத்தா, மென்மையா, ஜென்டிலா நடந்துக்குவீங்களா? ஏன்னா சாந்தம் அது ருசியான கனி. அதை நிறைய கொடுங்க.
இப்போ உங்க கூட நம்ம சூப்பரா ஒரு பாட்டு கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆ சூப்பர். ஓடு 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 பாவம் விட்டு ஓடு அப்படின்னு ஒரு அழகான பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? ஓடு 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 பாவம் விட்டு ஓடு, ஓடு 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 இச்சை விட்டு ஓடு, ஓடு 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 பெற்றுக்கொள்ள ஓடு, ஓடு 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 இயேசு நோக்கி ஓடு, ஓடு 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 பந்தயத்தில் ஓடு, ஓடு 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 நிச்சயமாய் ஓடு, ஓடு 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 உன் அழைப்பில் ஓடு, ஓடு 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 தடைகள் தாண்டி ஓடு. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சுல்ல? இந்த பாட்டுக்கு இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் தயாராக இருக்கணும். அண்ணன் மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும். அடுத்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓடு 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 பாவம் விட்டு ஓடு, ஓடு 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 இச்சை விட்டு ஓடு, ஓடு 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 பெற்றுக்கொள்ள ஓடு, ஓடு 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 இயேசு நோக்கி ஓடு, ஓடு 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 பந்தயத்தில் ஓடு, ஓடு 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 நிச்சயமாய் ஓடு, ஓடு 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 உன் அழைப்பில் ஓடு, ஓடு 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 தடைகள் தாண்டி ஓடு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ நீங்களும் சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி இந்த பாட்டை பாட போறோம். ஓகேவா? ஓடு 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 பாவம் விட்டு ஓடு, ஓடு 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 இச்சை விட்டு ஓடு, ஓடு 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 பெற்றுக்கொள்ள ஓடு, ஓடு 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 இயேசு நோக்கி ஓடு, ஓடு 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 பந்தயத்தில் ஓடு, ஓடு 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 நிச்சயமாய் ஓடு, ஓடு 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 உன் அழைப்பில் ஓடு, ஓடு 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 தடைகள் தாண்டி ஓடு. தமிழ் பாட்டு பாடி முடிச்சாச்சு, அதுக்கு ஆக்ஷனும் கற்றுக்கொண்டாச்சு. அடுத்து நம்ம ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல? கரெக்ட், நல்லா இருக்கும். அப்போ ஓகே, பாடலாமா? Live a Christian life in Jesus. Enjoy a blessed life in Jesus. Live a Christian life in Jesus. Enjoy a blessed life in Jesus. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly. Live a holy life in Jesus. Enjoy a joyful life in Jesus. Live a holy life in Jesus. Enjoy a joyful life in Jesus. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly. இந்த பாட்டே நம்ம திரும்ப ஒரு முறை கூட பாடலாமா? A Christian life in Jesus. Enjoy a blessed life in Jesus. Live a Christian life in Jesus. Enjoy a blessed life in Jesus. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly.
Holi 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 is so jolly 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 Holi 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 is so jolly Live your holy life in Jesus Enjoy your joyful life in Jesus Live your holy life in Jesus Enjoy your joyful life in Jesus Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly, jolly, jolly. Holy, holy, holy is so jolly. हाँ, रेंडु पाट्टु कट्टु कुंटुटों. इप्पो मून्रावदु पाट्टु. ओके वा? See no evil. अवडीन सूपरान ओरु पाट्टु. एल्लारं चेंदु नम पाड़नु. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கவனமா கேட்கணும் ஓகேவா See no evil hear no evil speak no evil anytime See no evil hear no evil speak no evil பார்க்காதே கேட்காதே பேசாதே தீயதை பார்க்காதே கேட்காதே பேசாதே தீயதை பாட்டு பிடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சுல்ல இந்த பாட்டுக்கு இப்போ நம்ம ஆக்ஷன் கட்டுக்குள்ள போகிறோம் நீங்க தயாரா இருக்கணும் அண்ணன் மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்றாங்கன்னு நீங்க நல்லா கவனிக்கணும் அடுத்து நீங்க ஆக்ஷன் பண்ணணும் ஓகேவா ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா ஓகே இப்போ நீங்களும் சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி இந்த பாட்டை பாட போறோம் ஓகேவா See no evil hear no evil speak no evil anytime See no evil No evil, speak no evil, lady tell. Paarkaade, kekkaade, pesaade, thiyadai. Paarkaade, kekkaade, pesaade, thiyadai. பாட்டு பாடணும்ல எல்லா பாட்டும் பிடிச்சிருந்துச்சா ஓகே இப்போ கொஞ்ச நேரமா நம்ம தேவனை ஆராதிக்கலாம் ஓகேவா இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் ஆராதிக்கலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்த தேவனே அப்பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீ ராஜாதி ராஜா நீர் சர்வ வல்லவர் நீர் மேன்மை மகத்துவமான தேவன் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் வல்லவர் நீர் பெரியவர் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர் எங்களை நாள்தோறும் நன்றாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 உம்முடைய மாற்றமில்லாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக
உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல இந்த ஆராதனையில சேர்ந்து நம்ம சேர்ந்து பாடலாமா அந்த பாட்டை உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல ஹல்லேலூயா இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை உருவாக்குவீராக கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறதுபடி எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை உருவாக்குவீராக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சிறிது நேரம் உம்மை பாடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்தபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் மீதியான வேலை எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரங்களே தருகிறோம் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் ஆமா சிறுவர் ஆராதனையில ஆவியின் கனிகளை குறித்து தியானிச்சுட்டு வரீங்களா நானும் டெய்லி ப்ரோக்ராம் பார்ப்பேன் ஆமா என்ன இது ஒரு அழகான மங்கி தனது கண்களை கைகளை வைத்து மறைச்சிட்டு இருக்கு இன்னொரு மங்கி வாயை கைகளை வச்சு மறைச்சிருக்குது இன்னொரு மங்கி தனது காதுகளை கைகளை வைத்து மறைச்சி இருக்குது ஒண்ணுமே புரியலையே ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது என்னவா இருக்கும் மூன்றும் மூன்று விதமா இருக்குது எதுக்கு இப்படி இருக்குதுன்னு தெரியலையே என்ன வினி ஒரே கன்ஃபியூஸ்ல ஏதோ குழம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா அக்கா மூன்று மங்கி பொம்மையும் ஒன்று கண்களை மறைச்சு வச்சிருக்குது இன்னொன்னு வாய மறைச்சு வச்சிருக்குது இன்னொன்னு காத மறைச்சு வச்சிருக்குது எதுக்குன்னே தெரியலையே அக்கா ஓ இந்த பொம்மையை பத்தி தான் புலம்பிட்டு இருக்கியா நீ ஆமா அக்கா ஓகே இது என்னதுன்னு உனக்கு சொல்லி தரவா சொல்லிட்டாங்களே ஓகே ஃபர்ஸ்ட் பொம்மை தன்னுடைய கண்ணை கையால மூடி வச்சிருக்கு அதோட மீனிங் என்னன்னா தீயதா என்ன பண்ண கூடாதாம் பார்க்க கூடாது அதாவது சீக் நோ ஈவில் ரெண்டாவது பொம்மை தன்னுடைய வாயை கையால பொத்தி வச்சிருக்கு அப்படித்தானே அது வந்து நம்ம வந்து தீயதை பேசக்கூடாது அதாவது ஸ்பீக் நோ ஈவில் அடுத்தது காதை கையால பொத்தி வச்சிருக்கு அப்படித்தானே அது வந்து நம்ம வந்து தீயதை கேட்க கூடாது ஹியர் நோ ஈவில் புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஓகே இதெல்லாமே இச்சை அடக்கத்தை குறிச்சு நமக்கு சொல்லி தருது ஆமா இச்சை அடக்கம்னா என்னக்கா இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது சுய கட்டுப்பாடு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது தான் என்ன சுய கட்டுப்பாடு தான் இச்சை அடக்கம் அப்படிதானே ஆமா மினி என்ன தம்பி தங்கச்சி ஓகே நான் இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது தீமையான காரியங்களை பார்க்க கூடாது கேட்க கூடாது பேசக்கூடாது இந்த உலகத்துல நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கிறது தீமையான காரியங்களும் இருக்குது நம்ம வந்து தீமையான காரியங்களை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான் பார்க்கவே கூடாது ஏசப்பா நமக்கு தந்த கண்களால நம்ம என்ன பண்ணணும் நன்மையான காரியங்களை பார்த்தோம்னா அது நமக்கு பிரயோஜனம் அதே மாதிரி தீமையான காரியங்களை பேசக்கூடாது
சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோனா கிண்டல் அடிப்போம் அப்படித்தானே மினி நீ யாரையாச்சும் கிண்டல் அடிச்சிருக்கியா ஆமா அக்கா நான் சில நேரம் கிண்டல் பண்ணி இருக்கேன் ஆனா நம்ம என்ன பண்ண கூடாதான் கிண்டல் பண்ணவே கூடாது ஏனா அது என்னது தீமையான காரியம் அதே மாதிரி சில டைம் நம்ம கோபப்படுவோம் அப்படித்தானே கோவம் வந்துச்சுன்னா எதையாவது கத்தலாம் அப்படின்னு தோணும் அப்படித்தானே உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கத்தணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மை நாமே சரியா மினி நீயும் கத்தக்கூடாது சரியா சரியக்கா ஓகே அடுத்து நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசவும் கூடாது அப்புறமா கேட்கிறது பாரு இந்த உலகத்துல நிறைய பாடல்கள் இருக்கு இயேசுபாவை குறிச்ச பாடல்கள் இருக்கு அதே மாதிரி சினிமா பாடல்கள் எல்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் தீமையான அந்த பாடல்களை எல்லாம் கேட்க கூடாது இயேசுபாவை பத்தியான நல்ல பாடல்கள் நல்ல காரியங்களை நம்ம கேட்கிறது நமக்கு நல்லது ஓகேவா ஓகே மினி நான் இப்போ இச்சை அடக்கத்தை குறிச்சு உனக்கு ஒரு கதை சொல்லி தரேன் ஓகேவா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா சொல்லித்தாங்க ஓகே மினி நல்ல கவனமா கேளு இடையில இடையில க்வெஸ்சன் கேப்பேன் ஓகேவா சரி அக்கா ஓகே ஓகே குட்டீஸ் உங்களுக்கு சேர்த்து நான் கதை சொல்லி தரேன் ஓகேவா கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்ல கவனமா இருங்க சரியா ஓகே கனடா தேசத்துல பென் ஜான்சன் அப்படின்ட்டு ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருந்தான் அந்த அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி என்ன பண்றாங்க ஒரு பெரிய சாதனையை உருவாக்கணும் நான் ஒரு பெரிய எதையாவது சாதிக்கணும் இந்த ஓட்டத்துல எதையாவது சாதிக்கணும்ட்டு என்ன பண்ணாங்க ஓட்ட பயிற்சி எடுத்துட்டே இருந்தாங்க அப்ப என்னாச்சுன்னா 1988 ஒரு சியோல் ஒலிம்பிக் அப்படின்ட்டு ஒரு ஒலிம்பிக் வந்து தென்கொரியாவில் என்ன பண்ணுச்சு நடந்துச்சு அப்போ என்னன்னா இவனுக்கு ஒரே ஆசை இந்த ஒலிம்பிக்கில் நான் எப்படியாவது என்ன பண்ணணும் ஒரு பெரிய புதிய சாதனையை பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தான் உனக்கு தெரியுமா மினி ஓட்டப்பந்தயத்தில் போராடுறவங்க எல்லாம் இச்சை எடுக்கத்தோடு இருக்கணும்ட்டு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ எனக்கு தெரியவே இல்லக்கா நீங்க சொல்லி தாங்களே அப்ப சொல்லி தரேன் கேளு சரியா வசனம் சொல்லுது பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் ஒருக்க சொல்றியா பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலேயும் அவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் பாத்தியா இதே மாதிரி இந்த பென் ஜான்சனும் எல்லாத்துலயும் என்ன பண்றாரு இச்சையடக்கமாய் இருக்கிறாரு அப்புறமா நல்ல பிராக்டிஸ் பண்றாரு அதாவது ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாருமே அதிகாலையிலேயே எழுந்துருவாங்க என்ன மினி நீ காலையில எழுந்துருவியா சில நேரம் தான் அப்படியே தூங்கிடுவேக்கா அப்படியா ஆனா இந்த பென் ஜான்சன் ரொம்ப சுறுசுறுப்புள்ளவன் காலையிலே எழும்பி என்ன பண்ணுவான் ரன்னிங் ரேஸுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துட்டே இருப்பான் அதே மாதிரி அவன் நல்ல சுய கட்டுப்பாடோட இருந்தான் என்னன்னா ஃபுட்டுல எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த ஓட்ட பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க நல்ல சுய கட்டுப்பாடோட நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்னன்னா ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் செஞ்சுட்டே இருந்தான் குறிப்பிட்ட நாள் வந்துச்சு ஒலிம்பிக்குக்கும் கடந்து சென்றான் அந்த ஒலிம்பிக்கில் அந்த தென்கொரியாவில் 159 நாடுகள் என்ன பண்ணிச்சான் அந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டாங்களாம் அதில் எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றாங்கன்னா 8391 வீரர்கள் அந்த பயிற்சி அந்த அதாவது அந்த ஒலிம்பிக்குக்கு போனாங்களாம் சரியா அப்போ இந்த ஒலிம்பிக்குக்கு போகும்போது இந்த பென் ஜான்சனும் 100 மீட்டர் ஓட்டத்தில் என்ன பண்ணான் தன்னுடைய பேரை கொடுத்துருந்தான் அப்போ அதில் செலக்ட் ஆகியிருந்தான் ஓகேவா 100 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்துக்கு செலக்ட் ஆனதால் அந்த இதுக்காக ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தான் அதில் நிறைய இது நடக்கும் தானே நிறைய பேர் சேருவாங்க அதில் ஒவ்வொருத்தரையாக இது செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஃபைனல் மேட்ச் வந்துச்சு அப்போ என்னாச்சு தெரியுமா இவனுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இல்லாத தன்மை வந்துச்சு என்ன பண்ணிட்டான் தெரியுமா ஊக்க மருந்து பயன்படுத்திட்டான் ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு நான் எதையாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன பண்ணணும் சாதிக்கணும் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதாவது கோல்டு மெடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா ஊக்க மருந்து பயன்படுத்தி இருக்கிறான் அதே மாதிரி அந்த ஓட்டப்பந்தயமும் நடந்துச்சு இவன் நல்லா ஓடி என்ன பண்ணான் ஃபஸ்ட்டாக வந்துட்டான்
அதாவது அவனுடைய அந்த இது வந்து சாதனை, புதிய சாதனையை உருவாக்குச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, கார்ல் லூயிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ரெக்கார்டு இது பண்ணியிருந்தார், கிரியேட் பண்ணியிருந்தார். அந்த ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ஓட்டத்தில் அவர் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடி ஒரு ரெக்கார்ட் இது பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த ரெக்கார்டையே இவர் முறியடித்து என்ன பண்ணார், புதிய சாதனையை உருவாக்கி அவரோட வேகமாக ஓடிய ஒரு புதிய சாதனையை உருவாக்கி இருந்தார். அப்போ என்னாச்சு, இவருக்கு நல்ல கோல்டு மெடல் எல்லாம் கிடச்சிச்சு. அப்புறமா சிலருக்கு சந்தேகம் எழும்பிச்சு, பென் ஜான்சன் எப்படி இதை பண்ணலாம், எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்ததால் என்ன பண்ணாங்க, இவரை கண்டிப்பாக என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, தீர்மானித்து இவரை டெஸ்ட் பண்ணாங்க. ஊக்க மருந்து பரிசோதனை நடத்துனாங்களாம். நடத்துனா 3வது நாள் ரிசல்ட் வருதா, என்னாச்சு தெரியுமா, அவர் ஊக்க மருந்து பயன்படுத்தி இருந்தார் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, நிரூபணம் ஆயிட்டு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர்கிட்ட இருந்த அந்த கோல்டு மெடலை பிடுங்கி என்ன பண்ணாங்க, அடுத்து வந்தார்ல 2வதா வந்தவருக்கு கொடுத்துட்டாங்க. பாரு, இப்போ அவருக்கு ரொம்ப வெக்கக்கேடாகி போச்சு. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், இந்த அந்த கோல்டு மெடலை பெற்றுக்கொண்டார். ஆனால் இப்போ ஒரு சின்ன தவறுனால், அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததால் அவர் என்ன பண்ணார், அந்த கோல்டு மெடலை இழந்து அவருக்கு பேர் புகழ் எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பத்தியா, அப்போ நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேதாகமத்தில் ஒரு அண்ணா இருந்தாங்க, அந்த அண்ணாவோட பேர் என்ன தெரியுமா, யோசிப்பு. யோசிப்பை பற்றி உனக்கு தெரியுமா மினி? எனக்கு தெரியாதக்கா, எங்கள் பக்கத்து வீட்டு யோசிப்பு தான் எனக்கு தெரியும். அப்படி அந்த யோசிப்பில் வேதாகமத்தில் யாக்கோபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மகன்தான் இந்த யோசிப்பு. யோசிப்பு என்னது, யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் மேலே ரொம்ப செல்லமாக இருந்தார். அதனால் இந்த அவருக்கு 10 அண்ணன்மார் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னது, அவங்க மேலே ஒரே கோபம், எரிச்சல், பொறாமை. அதனால் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த யோசிப்பை இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. அதனால் என்னாச்சு தெரியுமா, இவர் வந்து அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய பிரதானியாக இருந்த போத்திபார் என்ன பண்ணார், இவரை வாங்கிட்டார். இந்த அண்ணா அங்கே அடிமையாகவே இருந்தார். அடிமைன்னா சும்மாவா, எப்பா ரொம்ப அடி, நிறைய வேலை இருக்கும், அவருக்கு ரெஸ்டே கிடையாது. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, இந்த யோசிப்பண்ணா கூட ஏசப்பா கூடவே இருந்தாங்க. அதனால் அந்த யோசிப்பு நிமித்தம் அவருடைய அந்த எஜமானுடைய வீடு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசிப்பு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனால் இந்த போத்திபாருடைய கண்களில் இந்த யோசிப்புக்கு தயவு கிடச்சிது. தயவு கிடச்சதால அவர் வீட்டுக்கே ஒரு அதிகாரியாக இவனை நியமித்தாங்க. நியமிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா, இந்த யோசிப்பு ரொம்ப அழகாக இருப்பாராம், நல்ல வாட்ட சாட்டமாக, வெயிட்டும் ஹைட்டும் கரெக்டாக இருப்பார், ரொம்ப சூப்பராக இருப்பார் பார்க்க. அதனால் இந்த எஜமானுடைய மனைவிக்கு இவன் மேலே ஒரு இதாகிட்டு, உடனே இவன் அடிக்கடி என்ன பண்ணான், தொந்தரப்படுத்திகிட்டே இருந்தா. அப்போ இவனுக்கு ஏசப்பா கூட இருக்கிறாரு, அதனால் இவனுக்கு ரொம்ப பயம், ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அப்படி தானே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குட்டீஸ் ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படி தானே தம்பி தங்கச்சி? அப்போது அதெல்லாம் அந்த யோசிப்புக்கு தெரிஞ்சதால இவர் சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லா தன்னை சுய கட்டுப்பாடோடே இருக்கிறாரு, செல்ஃப் கண்ட்ரோலா, எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த எஜமானி ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஆனாலும் இவர் எதையும் மைண்ட் பண்ணாமலே அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அவ ரொம்ப இது பண்றா, டார்ச்சர் கொடுக்குறா. உடனே இந்த அண்ணா என்ன பண்றாருன்னு தெரியுமா, அவளுக்கு இணங்க மறுத்து தன்னுடைய வஸ்திரத்தையே என்ன பண்றாரு, அவ கையில விட்டுட்டு ஓடி போறாரு. இதனால அவர் சிறைச்சாலையிலையும் அடைக்கப்படுறாரு, பொய் குற்றத்துக்காக அடைக்கப்பட்டு. ஆனா ஒரு நாள் ஏசப்பா அவர் மேல வச்ச அன்பினாலையும் அவர் மேல இருந்த அந்த தயவுனாலையும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இன்னொன்று யோசிப்பண்ணா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஏசப்பாக்கு பிரியமாக இருந்ததால் ஏசப்பா அந்த எகிப்து தேசத்துக்கே அவரை என்ன பண்ணார், பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு அதிகாரியாக என்ன பண்ணார், மாற்றி அவரை ஆசீர்வதித்தார். அன்பு தம்பி தங்கச்சி மினி பத்தியா, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்த இந்த யோசிப்பு பிற்காலத்தில் என்ன பண்ணப்பட்டார்,
உயர்த்தப்பட்டார், எல்லாராலையும் போற்றப்பட்டார், நிறைய பேர் வந்து அவரை வணங்கினாங்க. ஆனா சுய கட்டுப்பாட்டை இழந்த பென் ஜான்சன் என்ன பண்ணாரு, வெட்கி தலை குனிஞ்சு கேவலப்பட்டு போனார். அவர் பண்ண அந்த புதிய ரெக்கார்ட் கூட என்ன பண்ணப்பட்டுச்சு, ஒரு யூஸ்லெஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாத்தியா, நாமவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும், சுய கட்டுப்பாடோடு இருந்தோம்னா ஏசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பார், அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மோடு கூட இருப்பார். அதனால நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி ஏசப்பா பிள்ளையா நம்ம வாழ்ந்து தீமையான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சில டைம் அம்மா அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னது பிடிக்கலன்னா உடனே என்ன பண்ணுவோம், கோபத்துல கத்துவோம், அப்படிதானே? ஆ, கத்தக்கூடாது, சரியா? ஆ, கத்தாம ஏசப்பாக்கு பிரியமா, பெற்றோருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்து சுய கட்டுப்பாடோட இருப்போம், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட புதுசா நம்ம கற்றுக்கொண்ட அந்த ரெண்டு பாட்டை ஆக்ஷனோட பாடலாமா? ஓடு ஓடு பாவம் விட்டு ஓடு, ஓடு 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 இச்சை விட்டு ஓடு, ஓடு 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 பெற்றுக்கொள்ள ஓடு, ஓடு 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 இயேசு நோக்கி ஓடு, ஓடு 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 பந்தயத்தில் ஓடு, ஓடு 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 நிச்சயமாய் ஓடு, ஓடு 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 உன் அழைப்பில் ஓடு, ஓடு 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 தடைகள் தாண்டி ஓடு. See no evil, hear no evil, speak no evil anytime. See no evil, hear no evil, speak no evil anytime. பார்க்காதே கேட்காதே பேசாதே தீயதை, பார்க்காதே கேட்காதே பேசாதே தீயதை. ரியாக்ஷன் பண்ணீங்க குட்டீஸ், நல்லா இருந்துச்சு. ஓகே, இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே, இன்னைக்கு குயிஸுக்குள்ள போறதுக்குள்ளாடி தர்ஸ்டே யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? அன்பும் சந்தோஷமும் ஆண்டவருக்கு
குட்டீஸ் எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்துச்சு அப்படித்தானே ஓகே இன்னைக்கு உள்ள குவிஸுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன வேத பகுதியிலேருந்து குவிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் கவனமாக கேளு நோட் பண்ணிக்கோங்க ஆதியாகமம் 39:1-12 ஆதியாகமம் 39:1-12 அப்புறமா 1 Corinthians 9:24-27 1 Corinthians 9:24-27 ஓகே இந்த குவிஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க 9444-521-2558 ஒன்ஸ் மார் கூட சொல்கிறேன் 9444-521-2558 ஓகே நோட் பண்ணிட்டீங்களா ஆன்சர்ஸ் அனுப்பும்போது கூடவே உங்களோட ஃபுல் நேம் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் உங்கள் பிளேஸ் நேம் உன்னோட ஏஜ் அப்புறமா உங்கள் சர்ச் நேம் கூடவே உங்கள் ஃபோட்டோவும் சேர்த்து என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா 15 கீழே உள்ளவங்க நைட்டு 10 உள்ளாடி நீங்கள் அனுப்புங்க சரியா ஓகே குஸுக்குள்ளே போகலாமா குஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளாடி இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் குஸ் ஆன்சர்ஸ் கூட ரெஃபரன்ஸோட எழுதணும் சரியா அதாவது வேத பகுதியும் சேர்த்து ஆன்சர்ஸ் கூட எழுதுங்க சரி குஸுக்குள்ளே போகலாமா Question 1 பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள் ஒருக்க கூட சொல்கிறேன் பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள் 2 எதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் எதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் 3 தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனவன் யார் ஒருக்க கூட சொல்றேன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனவன் யார் 4 பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருந்தது யார் ஒருக்க கூட சொல்றேன் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருந்தது யார் லாஸ்ட் க்வெஸ்சன் யோசேப்பு யாருடைய சொல்லுக்கு இணங்கவில்லை ஒன்ஸ் மார் கூட சொல்றேன் யோசேப்பு யாருடைய சொல்லுக்கு இணங்கவில்லை என்ன குட்டீஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே 10:00 அனுப்புங்க ஓகேவா நம்ம சிறுவர் ஆராதனையில இப்போ நம்ம எதை குறித்து நம்ம தியானித்துட்டே வரோம் ஆவியின் கனிகள் அதுவும் ஆவியின் கனிகளில் இன்னைக்கு லாஸ்ட் 4 ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிதானே ஸ்பெஷல் டேனா அப்போ யார் வருவா உங்களோடு பேச கரெக்ட் நம்ம பாஸ்டர் வருவாங்க அப்படிதானே இப்போவும் கூட நம்ம பாஸ்டர் உங்களோடு கூட பேசுவாங்க ஓகேவா ப்ரைஸ் தி லார்ட் சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்கும் இதில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நம்முடைய சர்ச்சினுடைய சில்ட்ரன் வர்ஷிப் வாரத்துக்கு 2 மிக அழகாக நடந்து வருகிறது இதிலே இப்போ சில நாட்களாக ஆவியின் கனிகள் அவைகளை குறித்து நீங்கள் பாடல்கள் மற்றும் கதை எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்க
நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ளையும் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் வாழ்க்கையிலே வழிபடும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அப்படி கனி கொடுங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த ஆவியின் கனிகள் சொல்றதுல இது வந்து கடைசி நாள் 9வது காரியம் இச்சை அடக்கம். அதை வந்து நீங்க பாடல்கள் வழியாய் கதை வழியாயெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய கடமலை குண்டு சபையினுடைய ஊழியர்கள் அழகாய் செய்கிறார்கள், ரொம்ப பிரயாசம் எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காரியங்கள் நடைபெறும், இந்த சில்ட்ரன் வர்ஷிப் நடைபெறும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அதனால் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெறுங்கள். இனி அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஆகாயத்து பட்சிகள், ஆகாயத்து பறவைகள், அதை பற்றி உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சில்ட்ரன் வர்ஷிப்லையும் ஒவ்வொரு பறவைகளை டீச் பண்ண போகிறோம். ஓகே, அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து இச்சை அடக்கம் பற்றி படிச்சிருக்கோம் இல்ல. இச்சை அப்படின்னா என்ன? ஆசை. நிறைய காரியங்கள் நமக்கு ஆசை வருது இல்ல, ஆசை. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? இச்சை. அப்போ அதை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு நிறைய ஆசை வந்துகிட்டே இருக்கும், எல்லா ஆசைக்கும் இடம் கொடுத்து எல்லா ஆசையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு ஓடணும்னா அது நல்லா இருக்காது. சிலவேளை சில காரியம் தேவனுக்கு பிடிக்காம இருக்கும், அப்புறம் நம்ம ஆண்டவருக்கு முன்னால குற்றவாளியா மாறிடுவோம். சில ஆசைகள் பெற்றோருக்கு பிரியம் இல்லாம இருக்கும், சில ஆசைகள் நமக்கு ரொம்ப தீமையை உண்டாக்கிடும். அப்போ இந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அதான் இச்சை அடக்கம். அதை வந்து பைபிள் நமக்கு ஒரு ஆவியின் கனி அப்படி சொல்லும். நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு அழகான கனி, இதை ஆண்டவர் சந்தோஷமா புசிப்பார் அல்லது ரசிப்பார். சரியா? இப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஆசையை அடக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சாப்பிடுறோம்ல ஆகாரம், இதுல வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? சாப்பிடுற விஷயத்துல நிறைய ஆசைகள், அந்த ஃபுட் எனக்கு வேணும், இந்த கூட்டு வேணும், அந்த கறி வேணும், அது வேணும், இது வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, நிறைய ஆசைகள் இருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில வேளை நம்ம அப்படியே ஒரு ஒரு ஆகாரத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வரும். எதனால அந்த ஆசை வருது? அது பார்க்க அலங்காரமா இருக்கு, அழகா இருக்கு. இதுதான் ஏசாவுக்கு நடந்துச்சு. ஏசா அந்த யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருந்த உடனே பார்த்த உடனே சிவப்பான கூழு, அது வேற ஸ்மெல் பயங்கரமா வருது. இதனால அவன் அந்த ஆசைய அப்ப அடக்காம அந்த கூழ் எப்படியாவது வேணும் அப்படின்னு நினைச்சான். பாத்தியா, கடைசியில் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்ற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இது நமக்கு எச்சரிப்பா பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில வேளை இந்த மாதிரி கடையில போய் பார்ப்போம், அலங்காரமான ஆகார வகைகள் இருக்கிறது, ஒன்னும் எனக்கு இதை சாப்பிடணும் சாப்பிடணும். சில ஆகாரங்கள் வந்து நம்ம சரீரத்துக்கு வியாதியை கொண்டு வந்துடும், ரொம்ப டேஞ்சராக்கும். சில ஆகாரங்கள் வந்து சாப்பிட்டாச்சுன்னா அது அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்து, சிலது கவர் அழகா இருக்கும், அந்த அதை வச்சிருக்கிற கவர் ரொம்ப அட்ராக்ஷனா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது விற்கணும் இல்லை, நம்மள மாதிரி ஆள் போய் பார்த்தோன்னு சொல்லி வாங்கணும் இல்ல. ஆனா உள்ள இருக்கிற அந்த பொருள் நமக்கு நல்லதா கெட்டதா, நம்ம ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு, இதை நீங்க கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நோய்கள் இருக்கிறத பாக்குறோம். சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா உற்சாகமா இருப்பாங்க, திடீர்னு அப்படியே நோய்வாய்ப்படுறாங்க. எவ்வளவு சங்கடம், ஓட முடியாது, மற்ற பிள்ளைகளோட விளையாட முடியாது, அடிக்கடி வியாதி வருது. இதுல சில வேளை நம்ம சாப்பிடக்கூடிய சில ஆகாரங்கள் நம்ம சரீரத்துக்கு ஒத்து போகல, கெடுதிய உண்டாக்குது, இதனால கூட இருக்கும். அதனால பெற்றோர் இதை சொல்லி தருவாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, வாலிபர்களுக்கும் இதை பற்றின ரொம்ப விவரம் தெரியாது, கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும்.
பெற்றோர்கிட்ட நீங்க கேட்கணும், கேட்டு எது நல்லதோ அதை நீங்க சாப்பிட பழகினீங்கன்னா நான் ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா நீ ரொம்ப காலம் வாழ வேண்டியவங்க, இப்பவுமே சரீரத்தை கெடுத்துட்டா என்ன பண்றது? பிள்ளைகள் ஞானமா இருக்கணும், அதனால கண்ணுக்கு அலங்காரமானதெல்லாம் உடனே வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. குறிப்பா நீ பாத்தீங்கன்னா இந்த கடையில பாக்கெட் பாக்கெட்டா தொங்கிட்டு இருக்குது இல்ல, அட்ராக்டிவா, எனக்கு ரொம்ப சொல்ல தெரியல, குர்குரே அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் லேஸ், இந்த மாதிரி இந்த பேக்கெட்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஆனா பிள்ளைகள் ரொம்ப ஆசைதான், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். இதெல்லாம் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் இச்சையும் அடக்கம், அதை அடக்கணும். இது போய் இருந்து நாளுக்கு நாள் வேண்டாத காரியத்தை உள்ள வளர்த்தி விட்டுருச்சுன்னா பிறகு ரொம்ப நோய்கள் வருது. அதனால கண்டிப்பா அது மாதிரி ஸ்கூலுக்கு வெளியே சர்ச்சுக்கு வெளியே எல்லாம் சில வந்து ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க, இந்த மிட்டாய் பல விதமான காரியங்கள், அதெல்லாம் ரொம்ப சுத்தமானது கிடையாது. இந்த மாங்காவை வெட்டி ஊறுகாய் மாதிரி உப்புல போட்டு வச்சிருப்பாங்க, நெல்லிக்காய் வச்சிருப்பாங்க, ஜாம்பக்காய் வச்சிருப்பாங்க, ஆன்னு சொல்லி பார்த்த உடனே ஆசை வந்துடும், நாக்கில் தண்ணி ஊறிடும், ஆனா ஒரு ஒரு சுகாதாரமாகவே இருக்காது, அந்த ஈயம் எல்லாம் ஒரு நல்லாவே இருக்காது. இந்த பானி பூரின்னு ஒன்று சொல்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தெருவில் திறந்து வச்சிருப்பாங்க, ஈச்சி கொசு எல்லாம் அங்கே வரும், உட்காரும், போகும். அதனால நம்ம கொஞ்சம் இந்த காரியங்கள்ல இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். கண்டிப்பாக வீட்டில் தருகிற ஆகாரங்களை சாப்பிடுங்க, வீட்டில் பக்கத்தில் விளைகிற நல்ல பொருட்களை சாப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பார்த்தா அந்த நல்ல ஆகாரங்களை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்க கிராமத்தில் என்னென்ன பழ வகைகள் இருக்கிறது இல்லையா? சிலருக்கு வந்து நல்ல கிழங்கு வகைகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, கிழங்குகள், அப்புறம் அந்த மாதிரிப்பட்ட பழ வகைகள், சில நல்ல காய்கள், காய்கறிகள், ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டாக, ரொம்ப பெஸ்ட். சில இடங்கள்ல ஃபிஷ் நல்லா கிடைக்கும், நல்லது, மீன்கள், இப்படி நல்ல ஆரோக்கியமானதை நீ டேஸ்ட் பண்ண பழக, அது உனக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பிள்ளைங்களுக்கு பாகற்காய் என்றாலே ஆகாத காய், அப்படிதானா? எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நான் உனக்கு சொல்றேன், அதுவும் ஒரு டேஸ்ட் தானே, என்ன கசப்பு என்றாலும் அது ஒரு ருசி தானே, என்ன ஒரு டேஸ்ட்ல ஒண்ணு தானே. இனிப்ப நீ பழகிட்ட, அதனால உனக்கு அது ரொம்ப இனிப்பா இருக்கு. கசப்பு நீ பழகல, ஆனா அதனால ரொம்ப அதை சாப்பிட்டு இருக்கணும் நான் சொல்லல. அப்பப்போ வச்சு தரும் பொழுது, உங்களுக்கு சமைச்சு தரும் பொழுது கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரட்டுமா? இனி உனக்கு உங்க அம்மா அப்பா வீட்டில் சமைச்சு தர்ற ஆகாரத்தில் கூட்டு ஒன்றுனா வைப்பாங்கல்ல, இந்த கூட்டு வேண்டாம் அந்த கூட்டு வேண்டாம் அப்படி சொல்லாத, அவங்க என்னென்ன சமைச்சாங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் உனக்கு வைக்கட்டும். நீ பார்க்கணும் எந்த கூட்டு உனக்கு பிடிக்கலை, முதல்ல அதை சாப்பிட்றோம், அதான் அந்த ட்ரிக்கு. பிடிக்காத கூட்டை எப்படி எப்போ சாப்பிடணும்? ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும், அந்த கசப்போ அல்லது துவர்ப்போ அல்லது கொஞ்சம் எரிப்போ ஏதோ ஒன்று, கொஞ்சம் புளிப்பு, அது எது பிடிக்கலையோ அதை முதல்லையே சாப்பிட்ரு. அதை சாப்பிட்ட உடனே உனக்கு மனசுக்கு ஓகே, நம்ம பிடிக்காததை முதல்ல முடிச்சாச்சு, இனி மற்றதை நம்ம ருசிச்சு ரசிச்சு மெதுவாக என்ன செய்யலாம், சாப்பிடலாம். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்காததை கடைசி வரை ஒதுக்கி வைக்கிறான். இது கடைசி வரை ஒதுக்கி வைக்கும்போது என்ன பிரச்சனை? அந்த பிளேட்லேயே அது இருக்கும், நீ மற்றபடி சாப்பிடும் பொழுதெல்லாம் அது உன் கண்ணில் படும் பொழுதெல்லாம் இதை எப்படி சாப்பிட போறேனோ, எப்படி சாப்பிட போறேனோ. சில அப்பா அம்மா வேற கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சாப்பிடாம விட மாட்டேன், பிளேட்டு காலி பண்ணி ஆகணும். அப்போ இனி என்ன பண்ணுற? அதை ஒதுக்கி 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 வச்சு கடைசியில் நீ பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிடிக்காததை போட்டு கஷ்டப்படுற. ஆனால் கஷ்டத்தை அந்த பிடிக்காததை முதல்ல சாப்பிட்டு பாரு, குயிக்காக சாப்பிட்றணும். அதை டக் டக்குன்னு ரெண்டு மூணு பிடியில் எடுத்து போட்டு கொஞ்சம் சோறோட சேர்த்து எடுத்து போட்டுடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச கூட்டு இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன ஸோ ஆகாரங்களிலே
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுல வந்து வேண்டாத ஆகாரங்களை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், தள்ளணும். அது எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ராஜாவுடைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அவன் சொன்னான், இச்சை அடக்கத்தோடு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பருப்பு முதலானவைகள் போதும். அது வந்து விக்கிரகத்து படைச்சதா இருக்கும், அது வந்து ரத்தத்தோட சமைக்கப்பட்டதா இருந்திருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இது போதும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா வாலிப பிள்ளைகள் தானே அவனுங்க, தானியல் எல்லாம். அப்போ இந்த ராஜாவுடைய சாப்பாடு கிடைக்குதுடா, அரண்மனை சாப்பாடு அப்படின்னு டக்குன்னு போய் அவங்க இது பண்ணிக்கிடல, இச்சை அடக்கமா இருந்தாங்க. அவங்களதான் கர்த்தர் உயர்த்தினார். அதே அரண்மனையில பெரிய ஆட்களாக தானியல் எல்லாம் பெரிய ஒரு ஆபீசராக கவர்னராக மாறிட்டான். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீ சின்ன வயசுல அந்த இச்சை அடக்கத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். சில என்ன பண்ணுவோம் தெரியுமா, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சாப்பிடும் பொழுது இவனுக்கு பிடிச்சது இருக்கும், சாப்பிட்டுருவான். சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேட்லயே கண்ணு போ, அடுத்த பிளேட்லயே கண்ணு போ, ஏன்னா அவன் அதை சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் போக கூடாது. நீ உன்னுடைய கோட்டாவ நீ சாப்பிட்ட, அவன் தம்பி அவனுக்குள்ள சாப்பிடட்டும், அக்கா அவளுக்குள்ளதை என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும். இதான ஆசை, அடுத்த ஆளுக்கு வச்சிருக்கிறத ஆசைப்படுறது. இப்பவுமே ட்ரெயின் பண்ணணும். உன் கண் அங்க போக கூடாது, உன் இருதயம் அதை ஆசைப்படக்கூடாது. என்ன சின்ன சின்ன காரியத்துல நீ நல்ல திருந்தினு வச்சுக்கோ, வளரும் பொழுதும் ரொம்ப அருமையா இருக்கலாம். ஆமா, இந்த மாதிரி ஆகார விஷயத்துல. இனி அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா, பணம் பொருள் இந்த மாதிரி காரியம் இருக்கு இல்லையா, பணத்துக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது. பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறுனு பைபிள் சொல்லுது. பணாசையிலேருந்து நிறைய தப்புகள் வந்துடும். அதனால பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படும். சில பிள்ளைகளுக்கு அந்த ஆசை இருக்குது, கையில் நிறைய ரூபா வச்சிருக்கணும், எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்டேருந்து கடைக்கு போகணும்னா அதை கொடுங்க, கடைக்கு போயிட்டு வந்த உடனே பேலன்ஸை இதை நான் வச்சுக்கிறேன், பாக்கெட் மணி சேவ் பண்ணுறேன். ஓகே தான், உண்டியல்ல சேர்க்கறது அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்ல பழக்கமா இருந்தாலும் பண ஆசை வந்த இடத்துல நீ இச்சை அடக்கம் வரணும். புரியுதா உனக்கு, அதுல இச்சை அடக்கம் வரணும். இல்ல இந்த பணத்து மேல ரொம்ப ஆசை வச்சு போனா அதுக்கு சில வேளை ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. சில நிமிஷம் ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில தன் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போய் விற்று பணம் ஆக்கிடுவான் தன் இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு. பண ஆசையில திருட்டு வருது, திருடுறது, தன் வீட்டுல இருந்தே திருடிட்டு போய் விற்கிறது, கள்ளத்தனம் பண்றது, பொய் மறைக்கிறது, திருடுறது, இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் அது கொண்டு வந்துட்டே இருக்கும் பின்னாடி. அப்புறம் அந்த நண்பர்களோடு சேர்ந்து வேற வேற பாவங்கள் அக்கிரமங்கள் செய்யறதுக்கு கொண்டு போயிடுது. இப்படி சின்ன சின்ன பண ஆசைகளால சில பசங்க இல்ல சில பிள்ளைங்க கெட்டு போய் பிறகு வளர வளர ரொம்ப மோசத்துக்குள்ள போறாங்க. வாலிபத்திலேயே அடுத்தவங்களுடையது திருட போறா, போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, என்ன சங்கடங்கள். ஏன்னா சின்ன வயசுல அதை அடக்க வேண்டிய நேரம் அடக்கல. நீ உன்னுடைய உள்ளத்துல பணம் இது வரும்போது அதை நீ அடக்கணும். எனக்கு நியமிக்கப்பட்டது, எங்க அப்பா தந்தாங்க, எங்க சொந்தக்காரங்க வந்தப்போ எனக்கு இதை தந்தாங்க, அதுல நான் இதை வாங்கிக்கிறேன். அதோட நிறுத்திக்க, அதிகம் ஆசைப்பட்டு போகாத. ஒரு நாள் நான் படிச்சு பெரியவனாகி பெரியவளாகி ஆண்டவர் எனக்கு ஆசீர்வத்து தருவாரு, அன்னைக்கு நான் பணத்தை சம்பாதிச்சு நான் செய்ய வேண்டி செய்வேன், அந்த மாதிரி இருக்கணும். பெற்றோர்கிட்ட கூட ரொம்ப அடம் பிடிச்சு அழக்கூடாது, இதை வாங்கி தந்து தான் ஆகணும், அது இல்லாம முடியாது, அப்படி இப்படி சில பிள்ளைகள் விழுந்து உருளுகிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, அப்பா வேண்டாம்னு சொல்றாங்க, சில காரணங்களை சொல்றாங்க, ஓகே போட்டுருவோம். புரியுதா? அதே மாதிரிதான் பொருட்கள் விஷயத்திலையும். இப்ப பொருட்கள் விஷயத்திலையும் திடீர்னு நீ ஸ்கூல்ல இருக்கும் போது பாரு, பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க ஒரு வித்தியாசமான பென்சில் வச்சிருப்பாங்க, ஒரு பயங்கர அழகான ஒரு ரப்பர் கொண்டு வந்துருவான், எரேசர் இல்லைன்னா ஒரு இந்த இது மாதிரி கட் பண்றதுக்குள்ள அது கூட ஷார்ப்பனர் ஏதோ ஒன்று, ஒரு பாக்ஸ் நல்லா இருக்கும், ஒரு இந்த ட்ரிங்கிங்கு கொண்டு வர்ற அந்த பிளாஸ்க் அல்லது வாட்டர் பாட்டில் அது ரொம்ப அழகா இருக்கும், பேக் பயங்கர அழகா இருக்கும், ஒரு கிளிப்பு பயங்கரமா வச்சுட்டு வந்துருவாங்க சில பிள்ளைகள், நிறைய இருக்கும்.
உடனே அது மேல ஒரு ஆசை, அது மேல ஒரு ஆசை, அந்த மாதிரி நம்ம பழக கூடாது. ஆனா அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அவ இதெல்லாம் கொண்டு வரா, அவன் இதெல்லாம் கொண்டு வரா அப்படி சொல்லி ஒரு பக்கம் ஆசையும் வரும் பொருள் மேல, சிலருக்கு ரொம்ப சோர்வும் வரும், எனக்கு இது இல்லையே அவ பொறாம வரும். இந்த மாறிப்பட்ட தன்மைகள் நமக்கு வரக்கூடாது. என்ன, நம்ம சின்ன வயசுல நல்ல டீசண்டா இருக்கணும், நல்ல டீசண்டா, நல்ல பழக்க வழக்கம். மற்றவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, அதை வந்து அட்மயர் பண்ண தெரியணும். உனக்கு இந்த கிளிப் நல்லா இருக்கு அப்படி வந்து நல்லா பாராட்டலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி நினைக்க கூடாது, ஓ அவ வச்சிருக்கா, அவன் வச்சிருக்கான், எனக்கு இல்லையே, அது பொறாம அப்படியே ஆசைப்படுறது. ஐயோ ஆசை ஆசை வேண்டா, இதெல்லாம் நீ ஜெயிக்கணும். ஜெயித்தேன்னு வச்சுக்கா, இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய, உன்னை அப்பா பிதா சந்தோஷமா பாப்பாரு, நீ நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படுவ. அதனால இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்லாம் உடனே பைக் மேல ஆசை, கார் மேல ஆசை, சைக்கிள் மேல ஆசை, எல்லா ஆசையும். ஆனா நமக்கு வேண்டியது ஆண்டவுட் ஜோம், இயேசுவே எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் தாங்க, வாலிப தம்பிமார் பைக் கேளுங்க, உங்களுக்கு அந்த வயசு வந்த பிறகு என்ன, அப்போ அப்பா அம்மாட்டையும் நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்படியணும், பிறகு அடம் பிடிக்க கூடாது. அந்த மாதிரி இன்னும் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தனக்கு கிடைக்காட்டா அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எப்பவும் எனக்கு பைக் இல்ல, அவன் பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம், தயவு செய்து அது கூட வேண்டாம். ஏன்னா நீ அவன் பைக் எடுத்துட்டு ரவுண்டு போகும்போது அந்த பைக்குக்கு என்னதான் ஆச்சுன்னா, அப்புறம் நீ தானே காசு கொடுக்கணும், உங்க அப்பாட்ட தானே நீ போய் காசு கேட்டு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சங்கடாயிரம்ல, இவனுக்கு கொடுத்து இப்படி ஆச்சேன்னு சொல்லி. அதனாலதான் நான் சொல்றேன், பைக் மட்டுமல்ல அடுத்த ஆள் பொருள் எதையுமே நீங்க வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஏய் நான் கொஞ்ச நேரம் இதை ஓம் பென்சிலை வச்சு எழுதி தரட்டுமா, அல்லது அதை பண்ணிட்டு தரட்டுமா, இதை பண்ணிட்டு தரட்டுமா, அந்த டைம் அதுக்கு ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா பிறகு தந்த ஆளுக்கு ஓம் மேல கஷ்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷனே வேண்டாம். நம்ம வந்து தேவ பிள்ளைகள், நீங்க எல்லாம் இயேசு அறிஞ்ச பிள்ளைங்க, நீங்க இந்த காரியத்துல சின்ன வயசுல ஜெயம் எடுக்கணும், நல்லா ஜெயம் எடுக்கணும். இச்சை அடக்கம் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், நல்லா வரணும். அடுத்த ஆள் பொருள் வாங்க கூடாது, அவன்கிட்ட பணம் கடன் வாங்க கூடாது, பொருள் கடன் வாங்க கூடாது. இந்த கடன் வாங்குற பழக்கமே வரக்கூடாதுன்னு இப்பவுமே உறுதியா இருங்க. சின்ன பிள்ளைங்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, கடனே வாங்க கூடாது, கடனே வாங்க கூடாது. பெரிய ஆட்கள் கடன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஆனா அந்த கடன் வாங்குற பழக்கம் எப்படி வந்துச்சு, சின்ன சின்ன காரியத்துல கடன் வாங்கித்தான் அப்படி வந்துச்சு. அதனால கண்டிப்பா இதுல கூட நல்ல ஒரு இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சரியாயிடும், சரியாயிடும். இப்ப யோசித்து பாரு, நீ எதுல ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, ஒரு சாப்பாடு விஷயமா, ஒரு பண விஷயமா, ஒரு பொருளா, அவன் மேல பயங்கர ஆசையா இருக்கா, அப்படி ரொம்ப இருதயத்துல ஆசைக்கு இடம் கொடுக்காத. ஜபத்துல ஆண்டவர் இயேசுப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லு, தப்பே கிடையாது. உன் பெற்றோர்கிட்டையும் அதை பற்றி பேசு, ஆனா அவங்க சொல்ற ஆலோசனையை கேட்டு பொறுமையா காத்துரு. சில காரியம் நமக்கு வாங்க முடியாது, நம்ம குடும்பத்துல அதுக்கு பணம் இல்லை, உனக்கு மொபைல் போன் வாங்க முடியாது, உனக்கு இப்போ பைக் வாங்க முடியாது. அப்படி பெற்றோர் சொன்னாங்கன்னா நீ உடனே வித்தியாசப்படாத, உன் மனசுல வேற எண்ணம் கொள்ளாத, அதை விட்டுரு, அதை விட்டுரு. ஆண்டவர் என்னைக்கு தாராரோ அன்னைக்கு தரட்டும். நீ ஆண்டவட்ட மட்டும் ஜோமணிக்கிட்டே, ஆண்டவட்ட மட்டும் ஜோமணிக்கிட்டே, உரிய காலம் வரும்போது ஆண்டவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். சரியா, ஓகே. அடுத்தது இன்னொரு இச்சை இடக்கம் ரொம்ப தேவையா இருக்கு, என்ன தெரியுமா, சில சிலருக்கு சில பிள்ளைகளை பார்த்தவொடனே ரொம்ப அழகா இருக்கா அழையவா, பையனை பார்த்தவொடனே இவன் ரொம்ப அழகா இருக்கானே. சில பிள்ளைகள் அல்லது பையன்மார பார்த்தா அவங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு, அவன் கலர் ரொம்ப அழகா இருக்கு, அவன் டெய்லி உடுத்திட்டு வர்ற ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு. இப்படி இன்னொரு பிள்ளை மேல, இன்னொரு பையன் மேல
ஒரு இச்சை, அதுக்கு பேரும் இச்சை தான், ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது மனசுக்குள்ள, ஒரு அட்ராக்ஷன். இங்க நீ கவனமா இருக்கணும். சில பேருங்க ரொம்ப ஹீரோவா மாறிடுவாங்க, அந்த ஃபுட்பால் கேம்ல ஆடி கோல் அடிச்சுட்டான் உடனே இந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தானா நல்லா இருக்குமே, இந்த பையனோட எப்படியா பேசி பழகணுமே அப்படி வந்துடும். அவன் சில ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டான், எல்லாம் அவனுக்கு ஷீல்ட் எல்லாம் போட்டு பாராட்டினாங்க, இவன் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து நீங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன, ஒரு அழகுனாலேயோ ஒரு திறமைனாலேயோ அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன்ல போய் நீ உன் மனசை பறி கொடுத்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆசைக்கு போகக்கூடாது. ஆமா, இதனால நிறைய பேருடைய லைஃப் வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது என்னைக்கு அந்த எண்ணம் வந்துருச்சோ உன் படிப்பு க்ளோஸ், கேரண்டியா சொல்றேன். அது வரைக்கும் நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா படிச்சுட்டே இருப்ப. ஆனா இப்படி ஒரு பையனை பற்றி ஒரு பிள்ளையை பற்றி உனக்கு ஒரு எண்ணம் வந்தாச்சுன்னா நீ புக் எடுத்தா அந்த அந்த பையன் இல்ல அந்த பிள்ளைதான் சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி படிப்பு வரும், மார்க் எல்லாம் குறையும். அப்புறம் நீ எதிர்காலத்துல நல்ல ஒரு வேலையில் அமரணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருந்த அந்த தரிசனமே அந்த அந்த இதே போயிடும், லெக்கே உடஞ்சு போயிடும். அப்புறம் காலா காலம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஏதோ ஒரு வேலையில தான் நீ கஷ்டப்பட போற. படிப்பை தொலைச்சிடாத, அதுக்கு தான் சாத்தான் இப்படிப்பட்ட இச்சைகளை கொண்டு நிறுத்துவான், பல பல ஆசைகளை கொடுத்து நம்மளை திசைத்திருப்புவான். கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, காட் யுவர் ஹெட் அகென்ஸ்ட் நெஸ்ட் பில்டிங். என்ன தெரியுமா, உன் தலையில குருவி கூடு கட்டாம பாதுகாத்துக்கோ. புரியுதா, குருவி, நம்ம இனி குருவிகளை பத்தி தான் படிக்க போறோம்னு சொன்னேன் இல்ல, நிறைய குருவி பறக்குது நம்ம தலைக்கு மேலோடி, காக்கா பறக்கும், குருவி பறக்கும், போட்டும். ஆனா அதுல ஏதாவது ஒரு குருவி வந்து நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்து நம்ம தலைக்கு மேல கூடு கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. சொல்ல வாலிப பிள்ளைகள் நல்லா புரியும். ஆமா, என்ன தெரியுமா, குருவிய நான் என்ன என்ன சொல்ல, சிந்தனை 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 தான் குருவிங்கிறேன். நிறைய சிந்தனை வரும்ல, அங்க பார்த்தோன்ன ஒரு சிந்தனை வரும், இங்க பார்த்தோன்ன ஒரு சிந்தனை வரும், அந்த பையனை பார்த்தோன்ன சிந்தனை வந்துடும், அந்த பிள்ளைய பார்த்தோன்ன சிந்தனை வந்துடும். என்ன அந்த சிந்தனை வந்தா அதை அப்படி உற்று பறவை பறந்து போட்டோம், அது உன் மண்டைக்குள்ள வந்து உன் சிந்தனையில கூடு கட்ட விடாத, அங்கதான் பிரச்சனை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அப்புறம் வீட்டுல போய் இருந்துட்டு அந்த பையனால அந்த பிள்ளையே சிந்திச்சுட்டு இருக்குது, எதுக்கு உனக்கு அதான் கூடு கட்டுறது. அதுக்கு விடாத, திரும்ப திரும்ப பாக்குறது, கிளாஸ்ல இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ஆளை பார்த்துரு, அந்த ஒரு ஆளை பார்த்துட்டு படிப்பும் போச்சு, உன் சிந்தனை எல்லாம் தேவையில்லாம அந்த குருவி கூடு கட்டுது. அதனாலதான் சொன்னேன், உன் தலைய காத்துக்க, உன் தலையில கண்ட குருவி வந்து கூடு கட்டாம பாத்துக்க, அப்போ வாழ்க்கை ஷைன் பண்ணும். சரியா, இன்னொன்னு என்ன தெரியுமா, கில் த ஸ்பைடர். நான் இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கிய விஷயங்களாகும். வாலிய பிள்ளைகள், டீன் பாய்ஸ் டீன் கேர்ள்ஸ், யூத் பாய்ஸ் யூத் கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். Kill the spider. ஸ்பைடர்னா என்ன, நம்ம ஊர்ல வலையாம்பாங்க, இன்னொரு பேரு சிலந்தி பூச்சி, சரிதானே, இந்த வலை கட்டுற பூச்சி. இப்போ வீடு தூக்குறது, எத்தனை பிள்ளைங்க வீடு தூக்குறீங்க, எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் வளர வளர வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணும். அப்போ அந்த இது இருக்குது ப்ரூம் ஸ்டிக், தொடப்ப கட்டம் இல்ல விளக்கு மாறு நம்ம பாசையில், இதை எடுத்து மேல இருந்தே அடிக்க ஆரம்பிக்கணும். இப்பெல்லாம் மாஸ்க் போடுறாங்கல்ல, இது மாதிரி ஒன்று கட்டிக்கணும், மூக்கில் தூசி போகா, அந்த செவருடைய முக்கு முக்கா இருக்குல்ல செவரில், எல்லா இடத்துலையும் பார்த்தா அங்கே இருக்கும், அங்காங்கே. முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா அதெல்லாம் தட்டுவோம், எல்லாம் தட்டுவோம், எல்லாம் தட்டி தட்டி போட்டு அப்புறம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும், அப்புறம் கீழே பெருக்குவோம், பெருக்கி 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 எல்லாம் முடிச்சுட்டு
ஒரு அரை மணி நேரம் தாண்டி நீ திரும்ப வந்து பாரு, அத்தனை ஸ்பைடரும் பழையபடி அங்க ஏறி உட்கார்ந்துருக்கு. நீ ஸ்பைடருக்கு வெப்ப தான் அடிச்சே தவிர, ஸ்பைடர் வந்து நீ தட்டி விட்டோன்னு கீழே விழுந்துட்டு பிறகு நீ இங்க பெருக்க பெருக்க அந்த சுவர்ல ஏறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இனி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட பக்கா கூடு கட்டி வச்சிருக்கேன், பெருசா கட்டி வச்சிருக்கான். எத்த டெய்லி நீ தட்டி தட்டி போடு, டெய்லி அது கட்டிக்கிட்டே இருக்கும், பெருசு பெருசா கட்டும். அதனால கில் த ஸ்பைடர். முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா, ஸ்பைடரை ஒத்த அடி, அடிச்சு கொன்னுற, தட்டி கீழே விழுந்தாலும் உடனே கீழே அடிச்சு கொன்றணும். நீ எல்லா ஸ்பைடரையும் அன்னைக்கு கொன்னு போட்டினா இனி கொஞ்ச நாளுக்கு உனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க வீட்டுல ஸ்பைடர் என்ன செய்யாது, வந்து கூடு கட்டாது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மள இச்சைக்குள்ள நடத்துது, நம்ம மனசுல திரும்ப திரும்ப வருது பாவத்தின் எண்ணம். அப்போ இத வந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம், ஏசப்போ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அடுத்த நாளும் போயிட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்யறது, அதே சிந்தனையில போறது, போயிட்டு பழையபடி வந்து மன்னிச்சுங்க மன்னிச்சு. இதுதான் அந்த தட்டி தட்டி விடுறது நான் சொல்றேன்ல, தட்டி தட்டி டெய்லி தட்டலாம், டெய்லி மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லலாம், திரும்பியும் ஸ்பைடர் அங்க இருக்கும். ஆனா நீ நினைக்கணும், இந்த பையன்கிட்ட பேசுறதுதான் எனக்கு பாவத்தை உண்டாக்கு. அப்ப இனி அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன செய்யணும், கட் பண்ணணும். அதான் கில் தி கில்லிங் த ஸ்பைடர். புரியுதா, அந்த பையன் அதனுடைய உறவை முறிச்சிடணும். இந்த பிள்ளைகிட்ட பேசும்போது தான் இதெல்லாம் வருது நமக்கு பிரச்சனை, நம்ம படிப்பு பாழாகுது, தேவையில்லா சிந்தனை வருது. அப்ப அந்த உறவை முறிச்சது வேண்டாம் வேண்டாம். செல்போன் பயன்படுத்துற பிள்ளைங்க இருக்கீங்களா, வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சாட்டிங் வேண்டாம், அந்த ஆளோட தொடர்பு வேண்டாம். இப்படி சில ஸ்பைடர்ஸ் நீ அடிச்சு கொன்னுறணும். அதை விட்டுட்டு சும்மா தட்டி 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 இருந்தேன்னு வச்சுக்கோ, டெய்லி உபத்திரவம். அதுக்கு தான் சொல்றது நல்ல இச்சை அடக்கம் வேணும், வேண்டாததை விட்டுரு, கட் பண்ணிரு. நம்ம வாழ்க்கைய காத்துக்கிடணும், இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடத்தும் பார்த்தா அந்த இடத்துல போனா அதை பார்த்தா நம்ம சிந்தனையில பாவம் வருது. அப்ப இனி அந்த இடத்துக்கு போறதை ஸ்டாப் பண்ணிடு. பஸ்ஸுக்கு போற இடத்துல, பஸ் ஸ்டாப்ல நிக்கிற இடத்துல நீ இடம் மாறி நில்லு. சில காரியங்களை நீ கரெக்ட் பண்ணாதான் நீ தப்ப முடியும். யூ ஷுட் கில் த ஸ்பைடர். எதனால அந்த பாவத்துக்கு இடம் வருதோ அந்த காரியத்தை சரிப்படுத்து, மாற்று. சில இடத்துல பாரு, இந்த பிள்ளை கூட போய் உட்கார்ந்து அந்த பிள்ளை தேவையில்லாம பேசி பேசி கெடுக்குது, கெட்ட காரியங்களை சொல்லுது. அப்போ நீ உடனே ஆசையோடு அங்க போய் இருந்தீன்னா நீ உன் வாழ்க்கை கெட்டு போகும். அதை விட்டு அந்த இதை அந்த இடத்த விட்டு மாறு. இல்ல டீச்சர்கிட்ட போய் சொல்லு, நான் வேற ஒரு பெஞ்சில் இருக்கிறேன். சர்ச்சில் கூட இந்த ப்ராப்ளம் வருது, எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து உட்காந்து யூத் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்றது, அதுல ஒன்னு ரெண்டு குழப்படியான கேஸ் வரும், வர்றது சர்ச்சைக்கு ஆனா ஆளு குழப்படி வந்துட்டு உன்ட தேவையில்லாத பேச்சு பேசு, ஏதோ ஒரு பையனை பற்றி பேசு, ஏதோ ஒரு பிள்ளையை பற்றி பேசுறது, தேவையில்லாத ஏதோ ஒன்று பேசி ஓ இருதயத்தை பாவத்துக்கு நேராக கொண்டு போகுது. உடனே இடத்த மாற்றிடணும், என்ன இந்த பிள்ளைகிட்ட அதில் போய் இருக்கக்கூடாது, மாற்றிடும். நான் அங்கு பக்கம் இருக்கிறேன், என் இடத்த மாற்றி உட்கார். இப்படி உன்னை காத்துக்கொள், கில் த ஸ்பைடர். இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தாவீது பாவம் செஞ்சிட்டார். அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுட ஒரு இது சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ஐஸ்வர்யமா இருந்தான், நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, அவன் பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் ஒரு வழிப்போக்கன் வந்தான், அவனுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக இந்த ஐஸ்வர்யவான் தன்னக்கிட்ட இருந்த ஆடு மாடுகள்ல ஒன்ன எடுத்து அடிச்சு விருந்து கொடுக்காம இந்த ஏழை வீட்டில் இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து விருந்து கொடுத்துட்டான். தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு, எவன்டாது இப்போ கொல்லுவேன் அப்படின்னா. நாத்தான் சொன்னான், நீதான் அவன் அப்படின்ட்டான். தாவீதுக்கு அப்படியா, அப்பதான் சொன்னான், நீ செய்த பாவம் அப்படிப்பட்டது, அப்படி ஒரு கொடுமையான பாவம் செஞ்சு போட்டான் தாவீது, மோசமான பாவம். அப்போ இந்த பத்சேபாலிடத்திலே தேவையில்லாம நடந்துகிட்டான், அதுதான் அந்த பாவம்.
சொன்னது வழிபோக்கன். இந்த இச்சை என்பது வழிபோக்கனை போல வரும், உன் சிந்தனையில வரும். நீ அந்த வழிபோக்கனை அப்படியே அனுப்பி விட்டு அவனை உள்ளு கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்காத, அதுதான் விஷயம். Send away the stranger. Send away the stranger. இந்த வழிபோக்கனை போல திடீர் திடீர்னு எப்ப எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. சிலவளை கண்ணு வழியா வந்துடும், சிலவளை ஏதோ ஒன்று கேட்கறது காது வழியா வந்துடும், சிலது தொடு உணர்ச்சி ஏதோ ஒரு இதில் ஒரு கான்டாக்டில் வந்துருச்சுன்னா அது வழியா வந்துடும். எப்பா இந்த வழிப்போக்கன் எங்கோடி நுழைவானே தெரியாது. ஆனா இந்த வழிப்போக்கன் வந்தால் நீ உடனே அவனை அனுப்பிடணும். இது பொல்லாத வழிப்போக்கன், இவனை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அதையே சிந்திச்சு ராத்திரி தூங்க போனாலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள், புக் எடுத்து வச்சாலும் அப்படிப்பட்ட சிந்தனை, இந்த சிந்தனை கெடுத்தீன்னா வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் உனக்கு நாங்க இவ்வளவு தூரம் சொல்லி தர்றோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடையாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கண்டிப்பா இந்த ஆவியின் கனி உனக்கு வேணும். இச்சை அடக்கம், நல்ல தீர்மானம் நெகேடு. ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல நான் விழுந்து போக மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஞானமா இருப்பேன், ஞானமா இருப்பேன். யார் வந்து என்கிட்ட எப்படி பேசட்டு, எப்படி பழக வரட்டு, நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது தப்புன்னா உடனே கட் பண்ணுவேன். பேச்சு சரியில்லையா, கட் பண்ணுவேன். உன்னுடைய அணுகுமுறை சரியில்லையா, கட் பண்ணிடுவேன். என்னை காத்துக்கொள்வேன். அது இயேசு பிரியம். யோசேப்பு தன்னை காத்துக்கொண்டான், அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். இல்ல போத்திபார் வீட்டுல யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, பயங்கர ஒரு வழிபோக்கனை போல எல்லாம் வந்துச்சு அது. ஆமா, அப்படி துரத்தி விட்டான்ல, இடமே கொடுக்கல. அவன் செய்தான் பாரு, அவனை ஆண்டவர் உயர்த்தி 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 மிகவும் உயர்த்தினார். உன்னையும் உயர்த்துவார். நீ இன்னைக்கு சின்ன பிள்ளை, இன்னைக்கு வாலிப பிள்ளை, உன்னை பற்றி கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. அதனால தான் உனக்கு உனக்கு இந்த சில்ட்ரன் வர்ஷிப், உனக்கு இவ்வளவு ஊழியங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்குது. கர்த்தர் உன்னை வளர்த்துறார். நீ இந்த இச்சையடக்கத்திலையும் இப்ப இருந்தே நல்லா வளரணும், நல்லா வளரணும். நீ வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம் இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா, செல்ஃப் கண்ட்ரோல், தன்னைத்தானே கட்டுப்படுத்துறது, ஆசையை கட்டுப்படுத்துறது. ஸோ இப்படி நீங்க ஆசைகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆண்டோர் பிரியமானவங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம ஜோமன போறோம். உங்களை என்ன சொன்னேன், ஆகார விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், இச்சையடக்கத்தோடு இருக்கணும். பண விஷயத்துல இச்சையடக்கத்தோடு இருக்கணும். பொருட்கள் விஷயத்துல இச்சையடக்கத்தோடு இருக்கணும். அதோடு கூட இந்த மற்ற ஆட்களோடு, ஆண்கள் பெண்கள் போன்ற எல்லா விஷயத்திலையும் இச்சையடக்கத்தோடு இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடுவீங்களா, ஜோமனோமா? ஆண்டவர் வந்து 9 வாரங்கள் 9 நாட்கள் நமக்கு இந்த நல்ல ப்ரோக்ராம்ஸ் தந்திருக்கிறார். இனி இன்னும் இதோட மேன்மையான ஆகாயத்து பட்சிகள் என்ற ப்ரோக்ராம்ஸ் தரப்போகிறார். நீங்க இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஜபம் பண்ண சொல்லும் போது நல்லா ஜபம் பண்ணணும். வர்ஷிப் பண்ணும்பொழுது அந்த நடத்துற அந்த அண்ணன் அல்லது அக்காவோட சேர்ந்து நீயும் வாய் திறந்து சோத்திரம் பண்ணி வர்ஷிப் பண்ணு. பாட்டு, ஆக்ஷன் எல்லாத்துலயும் நீ இன்வால்வ் ஆகணும், நீயும் செய்யணும். ஆண்டவர் பார்க்கிறார், உன்னை பிளஸ் பண்ணுவார். இந்த நாங்க சொல்லி தர்றத உள்ளத்துல வச்சுக்கோ, அது அப்படியே வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணு. ஒரு சவாலா, ஒரு நல்ல சாட்சியா நான் வாழணும்னு சொல்லு. கர்த்தருக்கு அது ரொம்ப பிரியம். மற்றவங்க எல்லாம் ஆணு பார்க்கக்கூடிய அளவு உயரத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். தானியேல் போல, யோசேப்ப போல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார். எஸ்தர் கூட அவளை அலங்கரிக்கிறதுக்கு பல காரியங்களை கொடுப்பாங்களாம். அப்போ அவளுக்கு மாஸ்டர் கேட்டாராம், உனக்கு என்ன பொருள் வேணும் சொல்லு, என்ன சென்ட் வேணும், என்ன பவுடர் வேணும், எது வேணாலும் நான் தருவேன். அவ சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா, ராஜா எதை எதை அலோவ் பண்ணியிருக்கிறார், எதை சொல்லியிருக்கா, அது மட்டும் போதும். எவ்வளவு இச்சையடக்கமா இருந்தா பத்தியா. பொதுவா பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆகா அந்த பவுடர் கிடைக்குமா, இந்த சென்ட் கிடைக்குமா, அந்த கிளிப் கிடைக்குமா, கிடைச்சா விடுவாங்க, விடுவீங்களா? எஸ்தர் பாரு, அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தும் இல்ல வேண்டாம், எனக்கு எது நியமிச்சிருக்க அதை மட்டும் கொடுங்க போதும். அவளை தான் தெரிந்து கொண்டார் ராஜா, ராணியா மாறினா.
எங்கேயுமே நீங்க பாருங்க, இச்சை அடக்கம் இருக்கிறவர்கள் தான் ஜெயம் எடுத்தார்கள். 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இந்த ஜப நிலைமையிலே சொல்லுவோமா, எல்லாரும் சேர்ந்து ஜப நிலைமையிலே சொல்லுவோமா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரோ, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரோ எல்லாவற்றிலேயோ எல்லாவற்றிலேயோ இச்சையடக்கமாயிருப்பார்கள், இச்சையடக்கமாயிருப்பார்கள் எல்லாவற்றிலேயும், ஆகாரத்திலேயும் பணத்திலேயும் பொருளிலேயும் பழகுகிற ஆட்களிலேயும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். நீங்கள் அப்படி இருங்கள், நீங்கள் பந்தயத்திலே உங்க வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். அமேன். பரலோகப்பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான சிறு பிள்ளைகளுக்காய், பெரிய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளாம் எங்களுக்கு தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சில்ட்ரன் வர்ஷிப் மூலம் ஊழியம் செய்ய கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம், ஜூனியர் சர்ச்சுக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்கான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன். இந்த நாட்களில் ஆவியின் கனிகள் 9 குறித்து 9 நாட்களாக இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இவள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுடைய உள்ளங்களில் நன்றாக பதிய உதவி செய்யணும். இவங்க வாழ்க்கையில அது வெளிப்படணும். அந்த கனிகள் ஒரு மரத்திலிருந்து கனிகள் வெளிப்படுவது போல இந்த பிள்ளைகளுடைய வாயினாலே, செய்யினாலே, நடக்கையினாலே, சிந்தையினால, பார்வையினால நல்ல ஆவியின் கனிகள் வெளிப்பட செய்யப்பா. நாங்கள் இந்த 9 நாட்கள் செய்த ஊழியத்துக்கு நல்ல பிரயோஜனம் வருங்காலத்தில் உண்டாகட்டும் ராஜா. இன்றைக்கு இச்சையடக்கத்தை பற்றி டீச் பண்ணினோம். என் தேவனே, கண்டிப்பா அந்த பிள்ளைகள் மேல உங்க கையை இப்ப வைங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைகள் முதல் வாலிய பிள்ளைகள் எல்லார் மேல உங்க கரம், பரிசுத்த கரம், இயேசுவின் ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது வைக்கப்படும்படி செபிக்கிறோம். ஒரு பிள்ளையாவது தன் ஆசை அடக்காதனால அழிஞ்சு போயிருச்சு, ஏசாவு போல ஆயிருச்சு, அப்படியெல்லாம் வரவே கூடாது ஆண்டவர். இந்த சிம்சோனை போல ஆகி போச்சு, கண்களின் ஆசை அடக்கல, அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு பிள்ளைக்கும் அப்படி வரக்கூடாது கர்த்தாவு. ஆகாரத்திலும் சரி, பணத்திலும் சரி, பொருளும் சரி, பதவிகள் போன்ற காரியங்களிலும் சரி, மாம்ச விஷயங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைகள் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கும்படி அன்பு தகப்பன் கிருபை செய்யுங்க. அப்பா பிதாவே, பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம், செபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல சாட்சியோடு பிரகாசித்து எழும்பி வர தானியல்களா, யோசிப்புகளா, எஸ்தர்களாய் மேன்மை அடைய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை இந்த ப்ரோக்ராம்ல உற்சாகப்படுத்தி தங்களுடைய ஸ்மார்ட் போன் எல்லாம் வசதி பண்ணி கொடுக்கிற பெற்றோருக்காக செபிக்கிறோம். அவர்கள் இந்த கனிகளை அனுபவிக்கணும். ஆசீர்வதிங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆசீர்வதிங்க ஜூனியர் சர்ச் லீடர்ஸ், ஆசீர்வதிங்க எல்லார் மேலும் கிருபை ஊற்றப்படட்டும் இந்த சபையிலே. ஆமென். இந்த சிறு மந்தை, சிறு பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன கர்த்தர் அந்த ஊழியத்தை நாங்க இன்னும் மேன்மையா செய்ய கிருபை தாங்க. தொடர்ந்து இனி நடக்க போகிற அந்த ஆகாயத்து பட்சிகள் என்கிற சீரீஸை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, இதை செய்கிறவர்களோடு, இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோடு தொடர்ந்திருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. Bye.